ஒரு குழந்தை பிறந்த குழந்தை தெரியாம பண்ணுது, வெறும் இருக்கு, என்ன இல்லை, உணர்ச்சி இல்லை, எதுவும் இல்லை. அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அதை வந்து பார்த்து பார்த்து பார்த்து, ஏய் அது எதன் பாரு, அது எது திரும்புது பாரு, எதுவும் அழுது பாரு, பூச்சிக்கிச்சி எதா இருக்க அப்படி எல்லாத்துக்கும். ஏன்னா அப்படி அப்போ அப்பேற்பட்ட பொருள் தான் இங்கே இருக்கு. பிறந்த குழந்தைக்கு தாயின் வடிவில் கடவுள் வர்றார். ஏன் அவளுக்கு அப்படியே அந்த பற்றை கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒன்றுன்னா அப்படியே இதுவாயிடுறாள்ல. ஹாலில் வச்சுட்டு அங்கே உள்ளே போய் பாலை காய்ச்சணுன்னா கூட மனசு பூரா இங்கே தானே இருக்கும். எப்படி வருது இதெல்லாம்? அதுக்கு முன்னாடி அவளுக்கு சொல்லி கொடுத்தா வருது, ட்ரைனிங்காக கொடுத்துருக்காங்க ஏதானோ. ஸோ எல்லா உணர்ச்சிகளும் வந்து பாஸ்ட். அதே மாதிரி தான் குழந்தைக்கும், குழந்தைக்கு தன்னுடைய வாயை யூஸ் பண்ணணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றது யார் கற்றுக் கொடுத்தது? எல்லாத்தையும் எடுத்து வாயில் வச்சுக்குது இல்லை இல்லையா, அது பேனாவாக இருக்கட்டும் மூக்கநாடியாக இருக்கட்டும், அப்படியே பிடுங்கி அப்படியே எடுத்து வாயில் வச்சுக்குதா இல்லையா, நம்ம தான் பிடுங்குறோம் அதை. ஒரு நானுன்றது இது வழியாக தான் ஏதோ நானாக மாறுது, என்னுடையதான் மாறுது அப்படின்னு அந்த நினப்பு எப்படி வந்தது, ஏன் சாப்பிடணும்னு வந்தது? ஸோ எல்லாம் ஃபஸ்ட். இங்கே செல் மெமரியா உடம்பும், அந்த செல் மெமரியா இருக்க வைக்கிறது மனமும், இது ரெண்டுமே வந்து பாஸ்ட். இது வந்து நான்ன்ற ஒரு 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 பொய் உருவத்தினால ஆன்மாவே அது, ஆனால் அது கடவுளே, இது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற கடவுள் தான் வந்து. நம்ம கதையில் பார்த்தோம்ல, இப்போ போயிடுவோமா அடுத்த தியானத்துக்கு போயிடுவோமா? ஓகே, சின்ன ட்விஸ்ட் தான். எந்த தியானம் பவர்ஃபுல்லாக இருக்கும் பண்ணுங்க. உள்கடந்த கடவுள் தன்மை எங்க இருக்கும்? தூக்கத்தில். எல்லாம் கடவுள் இருக்கு, கடவுள் தன்மையே நம்மளுடைய சுரூபம், இதுதான் உண்மை. எங்க அவங்க பாலகிருஷ்ணனுங்க அங்கே உட்காந்துட்டாரா? இதை கேட்டுட்டு அப்புறம் போங்க தியானம். இந்த இது போனோம் என்னடா கேட்டவர காட போயிருவாங்க. சரியா, உள்கடந்த கடவுள் தன்மை இருக்கிற நிலை வந்து ஆளுறக்க நிலை, கரெக்டா? எல்லாரும் கடவுளர்கள், அதாவது எல்லாரும் பிறப்பிறப்பை வென்றவர்கள். கடவுள் தன்மை என்ன, உள்கடந்துட்டாலே என்ன அர்த்தம்? பிறந்தவர்களே இல்லை, இல்லை நம்ம தூங்கும்போது பிறந்தவரா? தூங்கும்போது எவரும் கிடையாது. குணம் குறி பிறந்த இடமான இந்த பூமி, அதுக்குள்ள நிறைய தேசங்கள், அதுக்குள்ள பெயர்கள், அதுக்குள்ள இந்த இனம், இந்த மொழி, இந்த மதம், ஆணு பெண்ணு, திறமை உள்ளவர் திறமையற்றவர், நல்லவர் கெட்டவர், விதவிதமான நிறம், ஐரோப்பியர் அமெரிக்கர் மலேசியர் இந்தியர் சீனர், எதானும் இருக்கா, இதானும் இருக்கா, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லிட்டாங்க, கடவுள். ஸோ அது சகஜமாகவும் நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற அப்பேற்பட்ட கடவுள் காத்தால எழுந்துக்க போகிறார். ஃபஸ்ட்டு அவர் வந்து இறங்குற விதமே வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும், ஒரு உணர்ச்சி வரும். இப்போ சொன்ன உணர்ச்சி, உணர்ச்சியே போடுங்க. இந்த உணர்ச்சி கூட வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி, ஐயோ 7 மணிக்கு வரேன், என்ன இன்னும் டைமை கூட நீங்கள் பார்க்கல, 7:30 கூட பார்க்கல, ஆனால் அந்த பய உணர்ச்சி இல்லாட்டி அந்த பதிந்த கமிட்மெண்ட் நிர்பந்தம். முதல் நாள் ராத்திரி கடைசியாக ஃபோன் வந்தது ஃப்ரெண்டு, ஏ காத்தால 7 மணிக்கு வந்துடு போயிடலாம், ஏதோ ஒரு ஜாலியாகவோ ஏதோ ஒன்று. அது வந்து அது பதிஞ்சிடுச்சுல, எங்கே பதிஞ்சது, எங்கே போச்சு, இங்கே பதிஞ்சதும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை, ஃப்ரெண்டும் இல்லை, அந்த பதிவும் இல்லை, இதுவும் இல்லை, டக்குன்னு எப்படி ஆனாகும்? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாக்கு, ஒவ்வொரு உணர்ச்சியில் எழுந்துக்கிறோம், கரெக்டா? ஒவ்வொரு செகண்டுமே ஒவ்வொரு சாக்கு, உணர்ச்சி இல்லாமல் நம்ம இருக்கிறதே இல்லை.
ஸோ ஃபஸ்ட்டு உணர்ச்சி, ஐயோ மணி என்னாச்சு? நான் சொன்னேன்ல நேற்று 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒய்ஃபோ யாரோ, அட பாருங்க மணி 5:30 தான் அப்படின்றாங்க அவங்க கேஷுவலாக. ஏன்னா அவங்க உங்களுக்கு முன்னாடி முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. தாராளமாக நீங்கள் 3 தடவை போயிட்டு வந்துடலாம், இப்போ கிளம்பி நிற்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வேறு உணர்ச்சி, புரியுதா? அதுவும் உணர்ச்சி தான் பதில் சொல்லுது. ஸோ எழுந்து கொள்வது, இருப்பது, சத்தா இருப்பது உணர்ச்சி தான். பிரபஞ்சமே உணர்ச்சி. திருப்பி அந்த உணர்ச்சிக்கு உங்ககிட்ட தான் வடிவம் இருக்கே தவிர பிரபஞ்சத்தில் தனியாக அதுக்கு தெரியல, கரெக்டா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட முதல் நாள் ராத்திரி தாங்க பேசினீங்க, அப்போ தான் ப்ரோக்ராம் உருவாச்சு. ரெண்டு பேரும் ஒரு இந்த ட்ரிப்பு, ஜாலி ட்ரிப்பு, பைக் எடுத்துக்கிட்டு மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வரலாம் நீங்கள் நினச்சிருக்கீங்க, புரியுதுங்களா? ஒரு ரேஸ் பைக் ஓட்டுறவங்க எல்லாரும் ஒரு 100 பேராக கிளம்ப போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு திடீர்னு கூப்பிட்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, உங்ககிட்டையும் பைக் இருக்குது. ஸோ 100 பைக்கு ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிட்டு நீங்கள் போக போகிறீங்க. இது வந்து கடைசியாக நடந்த நிகழ்ச்சி. அவருக்கும் அது உணர்ச்சி தான். அவருக்கும் எங்கேருந்து பதிஞ்சிருக்க முடியும்? அதனுடைய சூக்கமத்தை தான் நம்ம ஓயாமல் சொல்லிக்கணும். எல்லாமுமே உயிர்கோள மண்டலத்தில் நாம் எல்லாருமாகவும், மகாபலிபுரமாகவும், இந்த மாதிரியான ஜாலி ட்ரிப்பாகவும், எல்லாமே உணர்ச்சி. வண்டி கூட உணர்ச்சிங்க, ஏன்னா வண்டி அதில் தானே ஓடுது. வண்டியில் ஸ்பார்க் பிளக்லேருந்து ஸ்பார்க் வந்துக்கிட்டே இருக்கணும், இந்த சைடு கார்பரேட்டர்லேருந்து ஃபியூவல் வந்துக்கிட்டே இருக்கணும், என்ஜினில் கம்பஷன் ஆகணும், பிஸ்டன் டக்கு 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 டக்குன்னு போகணும். ஒன்று ஒன்றும் தாங்க இதை பண்ணிகிட்ருக்கோன்னே தெரியாது, புரியுதா? எல்லாம் சேர்ந்தது பேர் ஒரு வண்டி, அது ஓடப்போகுது, தூக்கிட்டு போகப்போகுது உங்களை. இதுதான் உங்களுடைய பலவிதமான வியாபகமாக இருக்கிற உணர்ச்சிகள். பிரபஞ்சம் பூரா, பிரபஞ்சம் பூராத்தையும் வச்சிருக்கிறது பேர் மனம், புரியுதுங்களா? உங்ககிட்ட தனி மனம், ஆனால் உங்ககிட்ட என்ட்ரி பத்திரம், நான் தான் வந்து அதை தொடர்ச்சியை கொடுக்குது. அன்னைக்கு வந்து எழுந்துக்கிறதுக்கு இந்த உணர்ச்சி, அன்னைக்கு காத்தால முதல் நாள் காத்தால எழுந்துக்கிறதுக்கு வேற உணர்ச்சி, இது எழுந்த பிறகு கூட வேற ஒரு உணர்ச்சி அடுத்த செகண்ட், புரியுதுங்களா? இப்படி உணர்ச்சி 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 எல்லா இடத்துலையும், எல்லாத்துக்கும், பிரபஞ்சத்துலேயும் உணர்ச்சி, நம்மகிட்டையும் உணர்ச்சி. உணர்ச்சி சுவிட்ச் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, சுவிட்ச் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இந்த சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் செய்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நான். இதுக்கு வடிவம் கிடையாது, இதுக்குன்னு வடிவம் கிடையாது. சரி, இது வந்து எப்படி வந்து வடிவம் இல்லாமல் எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வடிவம் இல்லாமல் இருந்தாலும் உணர்ச்சிகள் எல்லாம் இதுக்குள்ள தான் டெபாசிட் ஆகி கிடக்கு. நான் சொல்வது புரியுதா? அதாவது வந்து இந்த சுவிட்சு தான் வந்து நான் மாதிரி. எலக்ட்ரிசிட்டி எங்கேயோ கம்ப்ளீட்டாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயும் இருக்குது, நம்ம வீட்டுக்கு வர சப்ஸ்டேஷன்லேருந்து நம்ம கம்ப்ளீட் காலனிக்கு வர ஒரு மெயின் போர்ட்லேயும் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் வருது, இங்கே மெயின் சுவிட்சு, மெயின் சுவிட்சுலேருந்து இங்கே வந்து இந்த டியூப் லைட் எரியணுன்னா அந்த பர்டிகுலர் சுவிட்சில் வந்து அந்த கண்ட்ரோல் நிற்குது. அந்த மாதிரி வெளியிலேருந்து பிரம்மாண்டத்தில் பாலகிருஷ்ணன் மாத்திரம் இல்லை, பாலகிருஷ்ணனுடைய இந்த ஜென்மம் மாத்திரம் இல்லை, பாலகிருஷ்ணனோட 4 பில்லியன் அதுதான் விஞ்ஞானிகள் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க, அழகாக கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க. 4 பில்லியன் வருடங்களாக உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கின்றன, மொத்தம் 14 பில்லியன். அதில் 4 பில்லியன் வருடங்களாக மனிதனும் சம்வேர் அரௌண்ட் 3 பில்லியனோ 3.5 பில்லியனோ சம்வேர் 4 வச்சுப்போம், சரிங்களா? ஸோ 4 பில்லியன் வருடம்னாலே 40,000 லட்சம். அந்த நான் காத்தால சொன்ன கணக்கு பிரகாரம் யுகங்களுக்கும் ஒத்துக்கிட்டு வருது, புரியுமா? ஒரு யுகம் சத்திய யுகம்ன்றது வந்து 432,000 வருடங்கள். அடுத்த திரேதா யுகம்ன்றது 864,000 வருடங்கள். அதுக்கப்புறம் 1,296,000 வருடங்கள். அப்புறம் 1,728,000 வருடங்கள். எல்லாத்தையும் சேர்த்தா 43,20,000 வருடங்கள், 20,000 லட்சம் வருடங்கள். 43,20,000 லட்சம் வருடங்கள், சரியா? இவங்க சொல்றதும் அதே தான், 4 பில்லியன் இயர்ஸ் அகோ, புரியுமா? ஸோ இப்படி வந்து தொடர்ந்து புல்லாகி பூண்டாகி ஒரு சில அமீபாவாகி உயிரணுவாகி, புரியுதுங்க, கல்லாகி பேயாகி மனிதராய் வல்லாசுரார் எல்லாத்தையும் எல்லாமே மனம்,
அனைக்க வாசகர் படுறது எல்லாம் மனம். அதே போல் சயின்ஸ் சயின்டிஸ்ட் சொல்கிறதும் அதுதான், எல்லாம் நம்ம கூட்டம்தான் அப்படின்றாங்க. ஆனால் அவங்களுக்கு லிங்க் பண்ணுறது மனம்ன்றது அவங்களுக்கு தெரியல. மனத்துலேருந்து இது வருதுன்னு தெரியல, இதுலேருந்து அது வருதுன்னு நினச்சிட்ருக்காங்க. உடம்பு பார்க்குதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, கண்ணுலேருந்து தனியாக ஒரு பவர் வெளில போகுதுன்றாங்க. நம்ம மெய்ஞான என்ன சொல்லுவேன், புத்தியிலேருந்து கூட போகல, ஆன்மாவுடைய பவர் தான் வந்து புத்தியாக இயங்கி நான் மூலமாக மனமாக போய் கண்ணு கண்ணு வந்து அங்கே போய் அதை போய் பார்த்துட்டு அவன் போய் வந்திருக்காரா பாரு அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாருமே வந்து விளையாட்கள். ஆன்மாவுக்கு நான்லேருந்து எல்லாருமே வந்து ஆன்மாவுடைய சக்தியினாலே இப்படி வருது. ஆனால் நான் என்ன பண்ணுதுன்னா, ஆன்மா என்னதுன்னு உணராதனால, உணர்த்தப்படாததுனாலையும் அந்த ஆன்மா வந்து பெரிய உயிர்கோள மண்டலமாக இந்த பூமியில் இருந்துக்கிட்டு இந்த 4 பில்லியன் வருடங்களாக பல உடல்கள் தோறும் தொடர்ந்து வந்துட்டு இன்னைக்கு இப்போ இந்த சத்சங்கத்தில் பாலகிருஷ்ணனாவும் மைத்ரேயாவாவும் அந்த விளக்கங்களை ஒருத்தருக்கொத்தர் பரிமாறிக்கொள்ளும்படி வைப்பது வந்து அதுவும் டிட்டர்மின்டு. புரியுதுங்களா? அது மூலமாக உங்களுக்கு கடந்தது இப்போ 4 பில்லியன் வருடங்களும் இல்லை, இனிமேல் எத்தனை பில்லியன் வருடங்கள், ஏன்னா நானே போயின்னு உங்களுக்கு தெரிய வைக்குது. சரியா? அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஸோ ஆனால் அது என்ட்ரி பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணர்ச்சி, ஐயோ 7 மணிக்கு வரேனே, அந்த 7 மணிக்கு வரேனேன்னு சொல்லும்பொழுது வருபவன் நான். ஆனால் அந்த இடத்துல வந்து இது பேர் ஆக்சுவலாக வந்து நான் பேர் என்ன, அகந்தை, ஈகோ. அகந்தை வந்து தனியாக வந்து நான் தான் அகந்தைன்னு சொல்லாது, நீங்கள் ஓயாமல் உணர்ச்சியாக இருக்குது அகந்தையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். பிரபஞ்சமே வேற உணர்ச்சியாக இருக்கு. சரியா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உணர்ச்சின்ன உடனே இது வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக நானுக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சது, நீங்கள் தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க படுக்கையில். இன்னும் வந்து வார்த்தையாக கூட கத்தி சொல்லலை, நினப்புலேயே உணர்ச்சி மயமாக இருக்கீங்க. ஐயோ வரும் சொன்னோமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. அடுத்தது வந்து வாயை விட்டு கத்துறீங்க. வாயை விட்டு கத்துறதுக்கு மனம் வேணும். புரியுதா? இது வந்து உணர்ச்சி. உணர்ச்சி வந்து புத்தி. அதுக்கு அடுத்தது மனம். ப்ராப்பர் சென்டென்சஸ்லாம் கிருகிரு கிருகிருன்னு உருவாகும். இந்த உணர்ச்சியில் கோபம் இருந்ததுன்னா கோபம் எண்ண வழியாக வரும். பதட்டம் இருந்ததுன்னா பதட்டங்களெல்லாம் தெரிவிப்போம். அப்புறம் பாடி லாங்குவேஜ்லாம் இது மனம் தெரிவிக்கும். புத்தியும் மனமும் உணர்ச்சி மயமாக இருந்துக்கிட்டு நான் மூலமாக உடம்பு பூரா அதிர வைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீக்குவென்சியில் அமைதியாக தூங்கி இந்த ஹிருதயம், துடிச்சிக்கிட்டு இருந்த ஹிருதயம் இப்போ வேறு ஃப்ரீக்குவென்சி பட்டு அடிக்கும். ஸோ எல்லா எயில்மெண்ட்ஸுக்கும் காரணம் அகந்தை. இதை பிறவி பிணின்னே சொல்லுவாங்க. பிறவிக்கே நோய், பிறவி நோயின்னு வாங்க. அகந்தை என்ன சொல்லுவாங்க, பிறவி நோய். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார், இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடலாம். புரியுதுங்களா? என்ன எல்லை இல்லாத டைமில் உணர்ச்சி 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 ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் நான் உடம்பு கொண்டு வந்துடும். இதுக்கெல்லாம் அப்புறம்தான், உடம்பு போருமா, உடல் ரியாக்ஷன், பேச்சு முதற்கொண்டு. உடல் பாஷை, பாடி லாங்குவேஜ், எழுந்தவுடனே கத்துறது, விளையாட்டு எழுந்தவுடனே உடனே மொபைல் எடுக்கிறது, இல்லைங்க 5:30 தான் சொன்னவுடனே அடங்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா திருப்பி பார்க்கறது, எல்லாம் வந்து நான் வந்து டக்கு 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 டக்கு. ஏன் இது வந்து இங்கே இல்லாதது இங்கே ஏன் வருது? தனியாக அருகதையாக உட்காருது உடம்பளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே வந்து இது புத்தி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுவே மனமாக வேலை பண்ணுது, அதுவே உடல் பாஷையாக மாறி இருக்கு, அதுவே ஃப்ரெண்டு மேலே வச்சிருக்கிற மதிப்பாக இருக்குது, அதுவே அவங்ககிட்ட இமேஜை மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குது. புரியுதா? அதுவே அன்றைக்கி ஏதோ ஜெயித்தவர்களாக, ஏதோ சாகசம் புரிந்தவர்களாக தன்னை காமிச்சுக்கணும்னு நினைக்கிறது. இவ்வளோ விஷயங்களும் பூரா வந்து
வெளி உலகம் போகிறோமா, இதெல்லாம் உலகத்தில் இமேஜஸ், நானுடைய முகமூடிகள். ஸோ ஒரு சேர நானுனால முகமூடிகள் நிறைய பெருக்கிறோம், முகமூடிகள்னால நான் தொடர்ந்து நல்லா அழகாக இருட்டுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டே இருக்கு, மொத்தத்தில் குருட்டாட்டம். ஓகே, விளங்குதுங்களா? நினைப்புகள்னால உலகம் சத்தியமாகுது, கரெக்டா? இமேஜஸ் தானே எல்லாமே, அவன் என்ன நினச்சிப்பான் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க, நீங்களே மொத்தம்தான் தனியாக வேற பேசிக்கிட்டு இருப்பீங்க, நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, சூடாக்கிக்கிட்டே இருப்பீங்க, அதை இப்போ எல்லாருக்கூடையும் மனைவியோட பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தால் பகிர்ந்துப்பீங்க, இல்லாட்டி எப்போ பாரு இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கிற டைப்பாக இருந்தால் அப்படியே அந்த ஜென்மம் அப்படி போயிட்டுருக்கோம். புரியுதா? தானே ஓயாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் தன்னைத்தானே. இப்படியெல்லாம் ஏதோ ஒரு இன்ப துன்பம் இன்ப துன்பம் இன்ப துன்பம்னு செய்ய வைக்கிறதெல்லாம் நான். ஆனால் அதனுடைய சுரூபம், உண்மையான சுரூபம் என்ன? ஒரு க்ஷணம் முன்னாடி இந்த உணர்ச்சியோட சேராத முன்னாடி இந்த உணர்ச்சி மயமாக ஆகி எண்ணக்கூட்டங்களை சேர்த்துக்கொண்டு இமேஜ் எல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு உடல் பாஷையை மாற்றிக்கிட்டு உடம்பையும் கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி அதனுடைய சுரூபம் என்ன? உள்கடந்த கடவுள் தன்மை. ஒரு க்ஷணம்தான், அங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே எல்லாமுமே நான் நல்ல நிற்கிது. உண்மையில் உலகத்தையும் பெரிய எதுவும் மற்ற எல்லையற்ற பேர் இருப்பையும் முடிச்சு போடுறது நான் தானே. மனம்லாம் அதுக்கப்புறம் தான் எழுந்துக்குது, எல்லாம் ஸ்பிளிட் செகண்டு, நானோ செகண்ட் வித்தியாசம். அதனால தான் அந்த நானோ செகண்ட் வித்தியாசம் கேப் கிடைக்குது இல்லை, சைக்கிள் கேப்பில் எல்லாரும் சும்மா இருந்து சுகம் அடைகிற கான்ஃபிகரே ஆக விடாதீங்க, வெறுமை பேசிவா கூட உட்காருங்கன்றேன் நான். அது இருட்டோ அச்சலமோ ஸ்டில்னஸோ சைலன்ஸோ நம்பி உட்காருங்க. ஏன்னா அது அந்த பொருள் தான், தூக்கம் அப்படித்தான் இருக்கு. தூக்கம் வந்து அறிவற்ற தன்மையா இருக்கு. இப்ப நான் அறிவோட தான் உட்கார சொல்றேன், அது இருட்டுதான், தூக்கம் மாதிரிதான் இருக்கும், கண்ணுக்குள்ள ஒன்றும் இருக்காது, மண்டைக்குள்ள ஒன்றும் இருக்காது. நீங்க ஒன்றும் செய்ய போறவர் இல்லை, செய்ய போறவர்னாலே நானே உபயோகிக்கிறவர்னு அர்த்தம், நானே உபயோகிக்கவே கூடாதுன்றதுதான் அங்கே தாரகம் வந்துடும் பிரின்சிபல். நானே உபயோகி வைப்பது நானில் பதிந்துள்ள பழைய உணர்ச்சிகள், பழைய பதிவுகள், அந்த பதிவுகளுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் எண்ணங்களாக இருக்கின்றது. அதனாலதான் இங்க எல்லாரும் திறமைகளோடு தான் பிறக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை டக்கு டக்கு டக்குன்னு ஒரே நாள் போயிட்டு வந்து ஏபிசியுடைய ஃபுல்லாக சொல்லி தீர்த்து, இன்னும் சொல்லட்டுமா இதுக்கு மேலேயும் சொல்லட்டுமான்னு கேட்குது. ஒன்றுக்கு நாலு மாதம் ஆச்சு, ஆறு மாதம் ஆச்சு, வாயோ திறக்க மாட்டேன் உங்கள் பையன். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டியூஷன் வைங்க ப்ளே ஸ்கூலுக்கே, அவனுக்கு யாரோடையும் சேர மாட்டேன். எல்லாம் கொண்டு வந்தது, கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஆனால் எல்லாம் உள்ள இருக்கு, எல்லாம் உள்ள இருக்கு. நம்மளுக்கு இப்போ வந்து இந்த திறன்கள் எல்லாம் திறமையாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிற நானுடைய மூலம் நாம் கடவுளர்கள். அதை பார்க்கணுமா? இங்கே நான் கேரியர் கோச்சிங் நடத்தலை, போருமா? எல்லா கேரியரும் இதுக்குள்ளே இருக்கு. பிரபஞ்சத்தினுடைய அத்தனை பேருனுடைய அத்தனை திறமைகளும் இதுக்குள்ளே இருக்கு, ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கு, நான் ஒதுக்கிற இடத்துல இருக்கு. இப்போ திருப்பி அதுக்கு நம்ம இங்கே பண்ணலை, நம்ம பண்ணுறது என்ன? இது கூட நம்ம சுரூபம் இல்லைன்றது தான் சொல்கிறோம். அப்படின்னா இதனோட சுரூபம் என்னன்னு சொல்கிறோம், இதுதான் இதனுடைய சுரூபம், இதுதான் கடவுள், இன்னொரு கடவுள்லாம் கிடையாது. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறதும் ஒரு நான் தான், கரெக்டா? ஒரு நானே என்ன பண்ணுது, ஐயோ அவன் அப்படி நினச்சிக்கிட்டானா அப்படி சொல்லுது. இன்னொரு அதுவே என்ன பண்ணுது, இல்லை இல்லை அவன் நல்லா அவன் நினச்சிக்க மாட்டான். எல்லாமுமே நம்மளே, ஆனால் அதை நடத்துவது ஒரே ஒரு மனம்னு நம்மளுக்கு தெரியல.
அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு மரத்தை கொஞ்சம் சும்மா அப்படியே லைட்டாக கிளச்சில் வச்சுக்கிட்டு, புரியுதுங்களா, இன்னொருத்த லைட்டாக பிரேக்கில் வச்சுக்கிட்டு ஏதான மேனுவர் பண்ணலாமான்னு பார்க்குறோம், இதை காமிச்சிக்காமல் அதை பண்ணலாமான்னு பார்க்குறோம், அப்போவும் அடிபடுது. ஸோ மொத்த பிரபஞ்சமும் இங்கேயே நடக்குது. உதிக்கிற இடத்துலையே நடக்குது. ஸோ நம்ம இதை இப்போ என்ன நோக்கி போகிறோம், உணர்ச்சியை சாராத நான்மயமாக இருப்போம். அதுக்கு தனி உருவம் இல்லை, அது இருட்டாக தான் இருக்கும், ஸ்டில்லாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க உள்ள, அது அப்பேற்பட்ட கர்ப்பகிரகம். ஏன்னா உங்கள் நீங்கள் தூங்கும்போது இருக்கீங்க, கடவுளாக இருக்கீங்க. இப்போ நான் வலியை கொண்டு வந்து உங்களை கடவுளாக ஆக்குறேன் கொஞ்ச நேரம், கடவுள் ஃபார் சம் டைம் அப்படின்னு இது ஆரம்பிக்க போகுது. பண்ண 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 பொய் பொய்க்கு தான் இருப்பு இல்லையே, நானுக்கு தான் இருப்பு இல்லையே, ஐயோ இவன் உள்ளே நுழையவே விட மாட்டேன்றான் அப்படின்னா இயக்கங்கள் எப்படி ஆகும்? இப்போ வந்து பழைய புத்தி இருக்காது, இது நிர்மலமான புத்தி ஆகும். உணர்ச்சிகள் இருந்ததுன்னா என்ன அர்த்தம், உணர்ச்சிகள் வந்து ராஜச குணமும் தாமச குணமும் சேர்ந்தது, ரெண்டு இந்த ரெண்டு குணமுமே அலைச்சல். இது ராஜச குணம்ன்றது அலைச்சல், இது வந்து டல்லு கல்லு மாதிரி இருக்கிறது, உள்ள சேர மாதிரி உட்காந்துருக்கு, பொருள் பொருளாகவே இருக்கிறது. புரியுதா? என்னப்பா எதையாவது சொல்லுப்பா, வேணும்னு சொல்லு வேணான்னு சொல்லுன்னா எல்லாத்துக்கும் பேசாமல் இருப்பாங்க, தெரியுமா, என்னவா பார்த்துக்கிட்டே இருக்க, அப்பவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன தான் சொல்ல வர, அவர் தான் சொல்லவே போகிறது இல்லையே. போருமா, இதெல்லாம் குணாதிசயங்கள். ஆனால் இந்த குணாதிசயங்கள்லாம் இவைகளோட இவைகள், நான் வந்து தூய்மையை அடைய முடியும். இது இவைகளோட சேரலைன்னா, புத்தியோட சேரலைன்னா, உணர்ச்சி மயமாக ஆகலைன்னா, மனோமயமாக ஆகலைன்னா, இவைகளால் தான் அது உலகமாக மாறுது, உடம்பாக மாறுது. அப்படின்னா உடல் உதிப்பையே நீங்கள் கடக்கிறீங்க, உடல் உலக உதிப்பெல்லாம் கடந்து நானுடைய இந்த ஸ்தானத்தை இருக்கும்போது கடவுளும் நீங்கள் அவ்வளோதான். ஒன்றும் நீங்கள் கடவுளாக இருக்கீங்க, இதில் சேரலைன்னா அங்கே பார்க்குறீங்கன்னு அர்த்தம், அதுவாகவே இருக்கீங்கன்னு அர்த்தம், இங்கே சேர்ந்தீங்கன்னா உலகமாயிட்டீங்கன்னு அர்த்தம். உடனே பிரச்சனையான பிரச்சனை, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் நவ். புரியுதா? ஆனால் இங்கே நிற்கிறதுனாலே என்ன ஆகும், நீங்கள் நின்றுட்டு இந்த காத்தால 1 hour, சாயந்தரம் நைட்டு 1 hour பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இதெல்லாம் உபயோகிச்சாகணும்ல, இது மூலமாக தானே நீங்கள் உங்களுடைய பெயர், உலகம், விவகாரங்கள் எல்லாம், அப்பா, ரோல்ஸ், கதாபாத்திரங்கள் எல்லாம் இருக்குது, பணம் இல்லை இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது இல்லை, எல்லாம் இது மூலமாக தான் நம்ம முதல்ல இருந்தோம். அதெல்லாம் கூட என்னது, சர்வ ரோக நிவாரணியாக இருக்கும். இது இப்போ நீங்கள் பண்ண போடுற தேகத்துக்கு, மனசுக்கு, புத்திக்கு, ஏன்னா புத்தியே சுத்திகரிக்கப்படுறது, இது நானே சத்துவகுணமாக மாறுது, இது திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு பியூரிட்டி சத்துவகுணம் அப்படின்னும் போது இறைத்தன்மையே நீங்கள். இப்போ எப்படி அது பாயாமல் இருக்கும், ஒரு செல்லு வரைக்கும் எப்படி பாயாமல் இருக்கும், உடம்பு வரைக்கும் எப்படி பாயாமல் இருக்கும், மனம் வளம் கொண்ட மனமாக இருக்கும், புத்தி திறம் கொண்ட புத்தியாக இருக்கும், தீரத்தன்மை கொண்ட புத்தியாக இருக்கும். ஸோ சர்வ ரோக நிவாரணி தான் வந்து இப்போ நீங்கள் பண்ண போகிற, உடல் மனம் புத்தி எப்படி வந்து இந்த மாதிரி சந்நிதியில் இருக்கிறவங்களுடைய இதுக்கு போனாலே முதல்ல பகவானே காப்பாத்துன்னு போனால் கேன்சரே க்யூர் ஆகிடுது. எத்தனையோ பேருக்கு எவ்வளோ மகான்கள் வந்து எவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க, அவங்களுக்கு கேன்சர் வந்தாலும் அப்படி உடம்பு, அப்படி புடம் போட்ட பொன் போல் உடம்பு தான், ஆனால் உடம்பு அவங்க இல்லைன்னு தெரியும். அதனால தான் வந்து அவங்களுக்கு கேன்சர் வந்தால் கூட வந்து ஒன்றுமே இல்லை, ஏன்னா அது மேல் தோல், எப்போவுமே இங்கேயே இருக்காங்க அவங்க. உலகத்துக்கு தான் நீங்கள் வந்து உடல் கொண்ட ஒரு ரமண மகரிஷி, அவருக்கு அது பிரச்சனையே கிடையாது, ஏற்கனவே உடம்பு கிடந்தவர், உடம்பு மாத்திரம் இல்லை இது எதுவுமே கிடையாது, அப்படியே தூய சத்துவம், கடவுளே பரம்பொருளே, மற்றவங்க எல்லாருக்கும் ஆகும். ஏன்னா அவன் அதை தான் எதிர்பார்த்துட்டு போகிறான், அவன் எதிர்பார்த்தது ஐயோ எனக்கு படிப்பே ஏறலை பகவானே எனக்கு படிப்பு கொடுன்னா படிப்பு வந்துடும். ஏன்னா அவருடைய ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க்கு வந்து அவருடைய நிர்மலமான புத்தி வந்து ஒரு ஸ்பார்க்கு அங்கே மூட்டி விடும், அவ்வளோதான். அவன் நம்பினானா கிடைக்கும், அவன் நம்பினானா அவன் கேன்சர் குணமாகும்,
அவன் நம்பினானா அவனுக்கு பணம் கிடைக்கும், அவன் நம்பினானா கிடைக்காததே இல்லை. சர்வ நோக ரோக நிவாரணி எது? ஆன்மஞானம். உடம்பு மாத்திரம் இல்லை, தேக ஆரோக்கியம் மாத்திரம் இல்லை. அதனால்தான் எங்கேயோ உட்காந்துட்டு இருப்பார் சாய்பாபா, ஐயோ நீங்க இந்த மாதிரி வந்து பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டான் அப்படின்னு நினச்சுன்னா அங்கே அங்கே க்யூர் ஆகிடுவான், ஒன்றுமே இருக்காது, டாப்புன்னு முடிச்சுப்பான். ஒரு உள்காயமும் படலை, கொஞ்ச நேரம் தான் மயக்கமாக தான் நல்லாயிட்டோம். எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, பழைக்கிறது ரொம்ப கம்மி தான்மா அப்படின்னு உடனே மகான்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் பரிதவிப்பாங்க, வேண்டிப்பாங்க. அவர் இல்லைன்னா கூட வேண்டிப்பாங்க. ஏன்னா அந்த சக்தி, அந்த தன்மை, அந்த ஆன்மஞானம், அந்த எல்லையற்ற பேர் இருப்பு. அதுக்கு அந்நியமாக மனமே இல்லையே, பயோஸ்பியரில் தான் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாரு, புரியுதுங்களா? உலகத்துக்கோசரம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆன்மஞானமே கொடுக்குறோம். பயோஸ்பியர்ன்றது என்ன? அது ஒரு பொய் ஸ்பியரு. உயிர்கொள்ள மண்டலமும் பொய், மனமும் பொய். அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்பட்ட ஆன்மஞானத்து லெவலுக்கே தூக்குறோம். அவங்களுக்கு மீதி கிடைக்காதெல்லாம் ஒன்றுமே, மீதி எல்லாம் கிடைக்கும், புரியுதுங்களா? அதனால தான் சர்வரோக நிவாரணி, எல்லா ஐஸ்வர்யங்களும் இதுக்குள்ளே இருக்குது. இதுவே தான் ஆக்சுவலாக கடவுள். சிவமேதா சிவன், ஜீவன், அதுதான் பிரதிபலிக்குது. ஆனால் இதுக்கு இங்கே பழகி இருக்கு. இங்கே இறங்காதீங்க, நம்புங்க, உள்ள நிதானிங்க, பொறுமையாக இருங்க. சரியா பண்ணுறீங்களா? இப்போ ஓகே, இப்போ போயிடுங்க, ஓடி போயிடுங்க, ஓடி போய் உட்காந்து சௌகரியமாக உட்காந்துங்க. நீங்கள் உடம்பு அசைகிறதுனால உங்கள் பார்வை வந்து அங்கே அசையாது, அதை நம்புங்க ஃபஸ்ட்டு. ஏ தலையை சாய்க்காதீங்க செவத்தில், தூக்கம் வந்துடும். தலை மாத்திரம் சாயக்கூடாது. முதுக சாய்ச்சிக்குங்க நல்லா, தலையை சாய்க்காதீங்க. பவித்ரா, தலையை சாய்ச்சிருக்கியா? ஆ ஓகே. தலையை சாய்க்காதீங்க. உள்ளே மூடின உடனே உங்களை, நீங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிற, உங்கள் எண்ணங்களை சூழ்ந்திருக்கிற, உணர்ச்சிகளை சூழ்ந்திருக்கிற, உருவமே அற்ற, தனி உருவமற்ற நானை சூழ்ந்திருக்கிற அந்த பிரதேசமே வந்து அருள் பிரதேசம். அதுக்குன்னு ஒரு அசைவு கிடையாது. ஆனால் அதில் வந்து இந்த உணர்ச்சி வந்து உடனடியாக தெரியுது, எண்ணம் தெரியுது. அதை பொருட்படுத்தாதீங்க, உணர்ச்சியை பொருட்படுத்தாதீங்க, எண்ணத்தை பொருட்படுத்தாதீங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், அப்சல்யூட் ரிலாக்ஸேஷன். எந்த நிர்பந்தமும் கிடையாது. எல்லா நிர்பந்தமும் வந்து உங்களுடைய நான்னால வருது. ஐயோ நாங்கள் போகணும், நான் இங்கே இதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போடுற எண்ணங்கள் மூலமாக, உணர்ச்சிகள் மூலமாக வருது. நான் இப்படி வந்து ஓவர் ஹாலிங்க்கு போகிற மாதிரி காலையும் மாலையும் உட்கார்ந்து எழுந்த உடனே, தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே பண்ணுறது வந்து ஓவர் ஹாலிங் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டு வந்து எல்லா பொய் பிரபஞ்சம், பொய் நமது உயிர், பொய் உடல், பொய் மனம், பொய் புத்தி, பொய் அகந்தை, எல்லாமுமே எல்லா பொய்களும் அதெல்லாம் விழுந்துடும். நான் வந்து சுத்திகரிப்புட்டு தூய்மையாக இருக்கும். அது செவுத்தை தாண்டி கூட பார்க்கும் பொருளை. அப்போ ஏற்பட்ட பவர் கொண்டது நம்மளுடைய ஆன்மசக்தி. இதுதான் வந்து மெய்ப்பொருள் நிலை, பரம்பொருள் நிலை. எவ்வளோ நழுவினாலும் நம்ம வந்து திரும்பி திரும்பி வந்து அந்நியமாக நழுவுறது கூட இன்னொரு பெரிதொரு அகண்ட அறிவு இல்லை, அகண்ட உணர்வு இல்லை, எல்லையிலா பேரிருப்பு இல்லை. திருப்பி திருப்பி நழுவினா நான், உணர்ச்சி, எண்ணம். நழுவவில்லை என்றால் நான் வந்து எந்த விதமாக உங்களுக்கு காட்சியாக தெரியாது. உணர்ச்சியோட சேர்ந்தால் தான் காட்சியாக மாறும், எண்ணத்தோட சேர்ந்தால் தான் காட்சியாக மாறும். அதனால் அகந்தை கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, அது ஒரு பொருள் இல்லை. தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற பேய் அகந்தை ஓர் அப்படின்னு பகவான் ரமண மகரிஷி சொல்கிறாரு. அதனால் உள்ளே வந்து சும்மா இருத்தலே வந்து ஆன்ம பொருளாகவே மாறிடும், கன்வெர்ட் பண்ணிடும். மிக மிக மெதுவாக உள்ளங்கைகளால் முகத்தை தேய்த்து கொண்டு உள்ளங்கைகளுக்குள்ளேயே கண்களை திறந்து புற வெளிச்சத்திற்கு மிக மெதுவாக வாருங்கள். எல்லா
பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் நான். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடிவு வந்து ஆன்மஞானம், ரெண்டுமே. நான்னால தான் வந்து உணர்ச்சியும் எண்ணமும் பிரபஞ்சமாகவே வருது, தனியாக வருது. எழுந்துக்கும் போதே நான் வந்து தனிமைப்படுத்தி அவனை வந்து பிரபஞ்சத்திலேருந்து அந்நியப்படுத்தி அவன் உணர்ச்சியாக மாறி அந்நியமாக ஏதோ அவனுக்குன்னு நடக்கிற மாதிரியும் அதில் அவன் ஆன்மீகம் வேற தேடணுன்ற மாதிரியும் அவன் இருந்துக்கிட்டே, புரியுதுங்களா? நான் இருந்துக்கிட்டே வந்து எதிர்க்க வந்து எங்கேருந்தோ ஒரு தெய்வம் வந்து கடவுள் தன்மைன்றது பெயர் சொல் மாதிரி வெளியிலேருந்து ஏதோ வந்து யாரோ ஒரு குரு வெளியிலேருந்து ஏதோ பண்ணி, ஆன்ம குரு தான் ஒரே குரு, ஆன்ம குரு தான் ஒரே குரு, ஒரே பொருள், அதுதான் சர்வ வியாபகமாக இருக்குது. அவர் உள்ளேந்து ஈர்த்ததுனால தான் நீங்கள் வெளியில் என்ன தேடிக்கிட்டு வந்தீங்க, புரியுதா? என்ன என்னை நோக்கி அனுப்பி வைத்ததும் உங்கள் உள்ளே இருக்கும் ஆன்ம குரு. அந்த நானுக்கு வந்து அதுக்கு ஏற்ற விடை கிடைக்கவில்லை. உங்களுடைய தேடுதலுக்கு சரியான பொருத்தமான அர்த்தம் உள்ள வாழ்க்கையில் தேடுறீங்க, உலகத்துலேயும் தேடினீங்க, உள்ளுக்குள்ளேயும் தேடினீங்க. உள்ளு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு, உலகம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கு, எதுக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இல்லை. ஆனால் தேடுதல் மாத்திரம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பிறவியில் வந்து கிளியராக வந்து உங்களுடைய எக்ஸாக்ட் தேடுதல்களுக்கு வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை பதில் கிடைக்கிறார் போல வெளியிலேருந்து உள்ளே இருக்கிற ஆன்ம குரு அனுப்புது. அந்த ஆன்ம குருவும் வெளி குருவும் தெய்வங்களும் எல்லாம் ஒரே பொருள், ஆன்மா. அது அப்படி தான் சித்திக்குது. நீங்கள் பண்ணுறது என்ன? உள்ளே இருக்கும் பொழுது என்ன? கம்ப்ளீட்டாக ஒரு பொருள், சகலமும் அதுவே. அதுலேருந்து நான் வந்து இந்த சைடில் கொண்ட பற்றுக்கள்னாலேயும் பந்தங்கள்னாலேயும் இதுவாகவே தான் நான் இருக்க முடியும். அந்த எண்ணம் இல்லைன்னா நான் இல்லை, நானுக்கு இருப்பில்லை. உணர்ச்சி இல்லைன்னா நானுக்கு இருப்பில்லை. உணர்ச்சி எண்ணம் தான் உலகமாக இந்த சைடில் வச்சுக்கிட்டு இருக்கு. நான் இதை விட்டீங்கன்னா வெறுமனே நானே இல்லாமல் போயிடும். பகவான் இதையே சொல்றார், நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. அதுவாய் என்னென்ன? ஆழுறக்கமாய். திடமான ஒரு எக்ஸாம்பிள், ஆனால் ஆழுறக்கம் கிடையாது ஆன்மஞானம், புரியுதுங்களா? அங்கே என்ன தூங்கி கிடக்கும்? உணர்வதுக்கு வந்து மனம் கூட கிடையாது, புத்தி கூட கிடையாது. இங்கே மனம் உணரப்போகிறது இல்லை. இங்கே வந்து நான் வந்து நான் என்ன, அதாவது இங்கே மனமாக உதிப்பது எதுன்னு அந்த இடம் வரைக்கும் வெளி குரு கொண்டு போய் நிறுத்துறார், புரியுதா? கர்ப்ப கிரகத்தை கொண்டு போய் விட்டுடுறாருங்க. அவ்வளோதான், கர்ப்ப கிரகத்தை கொண்டு போய் விட்டுடுறாரு. கர்ப்ப கிரகம் உங்களை இழுக்குது. அது என்னது? வெளியிலேருந்து அனுப்பினவரும் அதுவே குரு தான், அதே குரு தான், அதுவே தான் உங்கள் பாஷையை பேசி உள்ள தள்ளுது. உள்ளேந்து ஈர்ப்பதும் அதுதான், உள்ளேந்து அவரை நாட சொல்வதும் அதுதான். ஸோ சகலமும் லீல மாதிரி தான் முடியுது. ஆன்ம ஞானமும் என்ன? தனி நான் இல்லைன்னு தான் போய் முடியும், புரியுதுங்களா? தனி நான் இல்லை. தனி நானுடைய இருப்பு வந்து உடலளவாக அது வந்து எண்ணங்களை பதித்து கொண்டிருக்கின்றது, உடலளவாக உணர்ச்சிகளை பதித்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு தான் விழிப்பு நிலை. உடல் அளவுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பௌதிக சம்பந்தப்பட்டது, ஜடப்பொருட்கள் சம்பந்தம். உடலே ஜடப்பொருள், அதனால தான் அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. தூக்கத்தில் என்ன நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு? உடம்பு இறந்த உடம்பு போல இருக்கு. அது ஆண் உடம்பும் கிடையாது, பெண் உடம்பு, பிறந்தவனே இல்லை அந்த உடம்பு மூலமாக. பிறந்ததற்கும் உயிர்த்திருப்பதற்கும் எண்ணங்களும் வேண்டும், உணர்ச்சிகளும் வேண்டும். ஸோ விழிப்பு நில பூரா உணர்ச்சி மயமா எண்ணமயமா இருப்பது வந்து நான். அதை தான் அவர் சொல்றார், இந்த நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. நான் உதிக்கும் ஸ்தானமதை நாடு அப்படின்றார். நான் உதிக்கும் ஸ்தானம் தான் இப்போ நம்ம என்ன சொன்னோம், உணர்ச்சி வந்து தானே
தொடமாட்டேன், பார்க்க மாட்டேன், நினைக்க மாட்டேன், அதை எண்ணமாக மாற்ற மாட்டேன். என்ன அது? அது கான்ஃபிகரேஷன். தன்னை மாற்றிக்கொள்ளும் விதமே எண்ணவட்டம். ஒரு 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 இடத்துல புகையா இருக்குன்னா என்னங்க அர்த்தம்? உள்ளுக்குள்ளே சூட்சமாக நெருப்பு இருக்கு, தணல் இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? அந்த தணல் கூட ஏன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வந்து ஒரு வேண்டிய எரிபொருள் இருக்குது, ப்ளஸ் காற்று இருக்குது, வேகம் இருக்குது. அதனால் பொங்கி 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 என்ன அது அப்படியே வந்து புகை மூட்டமாக இருக்குது. புகை மூட்டம்தான் எண்ணங்கள். எப்போ பாரு நம்ம எண்ணம் மயமாக இருந்துக்கிட்டே இருக்கும். எண்ணுபவனை பார்க்கறது தான் அந்த 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 நானை பார்க்கறது. உணர்ச்சி மயமாக இருந்துக்கிட்டோம். உணர்ச்சிகளுக்கு உணர்ச்சிகள் கூட தணல் தான். உணர்ச்சிகள் தான் நான். ஆக்சுவலாக நான் உணர்ச்சிகளுக்கோசரம் எண்ணங்களாக வருது, உடனே எண்ணமாக மாற்றுது. எண்ணமாக மாற்றின உடனே அந்த உடம்பு சத்தியமாயிடுது, அந்த நிகழ்ச்சி சத்தியமாயிடுது, ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு? பண்ண வந்து ரீஆக்ஷன்னாலே என்ன அர்த்தங்க? ரீ-ஆக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பி திரும்பி செய்தல் அர்த்தம். ஆக்ஷனை திருப்பி திருப்பி செய்து பேர் ரீஆக்ஷன். பிரதிவினைன்னு சொல்லுவாங்க தமிழில், எதிர்வினைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரீஆக்ஷன் பண்ண வேண்டாம். ரியாக்ஷன் நீங்கள் உள்ளே பார்க்க பார்க்க என்ன ஆகும்? ஆக்ஷனே தனித்தா வந்து நான் வந்து தெரியாமல் ஓயாமல் தடம் தவறி நிலை பிறண்டு உணர்ச்சி எண்ணம், உணர்ச்சி எண்ணம் உலகம், உடல், தேக ஆரோக்கியம், பயம், எல்லா உணர்ச்சி எல்லாமே உணர்ச்சிகள். உணர்ச்சி இல்லாமல் வந்து நான் இருக்காது. ஸோ நான் ஒதிக்கும் தானமதை நாடு, நான் ஒதிக்கும் தானத்தில் நீங்கள் இப்போ நின்றுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு பயன் பயம் என்ன ஆகும்? பேசுறதுக்கு முன்னாடி கூட கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு 10 மணி நேரம் கேப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வார்த்தை பேசுறதுக்கு பொறுமா உள்ளுக்குள்ளே தப்புன்னு பேச்சிட மாட்டீங்க. பேச்சுனால எவ்வளோ தொல்லை விளையுது. ஸோ எல்லா சைடும் தெரியும். என்ன பொய்ன்னு வேற ஃபஸ்ட்டு தெரிஞ்சு போச்சு. நான் வந்து எண்ணத்தோடு சேர்ந்து ஒரு உணர்ச்சிக்கோசரம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அதனால தான் நிறையா பேச்சு எனக்கும் ஏற்படுது, மற்றவர்களுக்கும் மற்றவர்களையும் தாக்குகிறேன் இல்லாட்டி போற்றுகிறேன், எல்லாத்துக்கும் நான் வளருது இங்கே. புரியுதுங்களா? போற்றுவதும் சுயநலத்திற்கு, தூற்றுவதும் சுயநலத்திற்கு. புரியுதா? அவனை ஏதாவது சொல்லி நம்ம பெரிய கூடாகணும். புரியுதா? அவனை மட்டம் தட்டி பெரிய கூடாகணும் இல்லாட்டி அவனை புகழ்ந்து அவன் மூலமாக ஏதானும் லாபம் பெறணும், ஆதாயம் பெறணும். எல்லாத்துக்கு பின்னாடி நானுக்கு வந்து கிளியராக உணர்ச்சி இருக்குது. அந்த உணர்ச்சி தான் வழக்கமாக ரீஆக்ஷனாக இங்கே வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, விழிப்பு நிலையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ விழிப்பு நிலையில் கை கால்கள்லாம் நாம் கிடையாது. ஹிருதயங்கள், உள்ளுக்குள்ள ஹிருதயம், அது இது எதுவுமே நான் கிடையாது. மூளை கூட நான் கிடையாது. நான்றது இது எண்ணமாக உணர்ச்சிகளை பிரதிபலித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்பு நிலையில் அதுதான் நான். இப்போ நீங்கள் காத்தால் 1 மணி நேரம் நைட்டு 1 மணி நேரம் பண்ண ஆரம்பித்த உடனே நினைப்புக்கும் உணர்ச்சிக்கும் கேப் வந்துடும், நானுக்கும் உணர்ச்சிக்கும் கேப் வந்துடும். புரியுதுங்களா? நானை உடனே செல்லுபடி பண்ண மாட்டீங்க, அவகாசம் நிறைய இருக்கும். அதனால் எல்லாமுமே தவிர்க்கப்படும். பொறுமா, பாதுகாப்புக்கு இல்லை, சகஜமாக நல்லா போயிடும். ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து நீங்கள் அப்படி இந்த கேப் கொடுக்குற ஃபீல்டு, நானுக்கும் புத்திக்கும், அதாவது உணர்ச்சிக்கும், அப்புறம் நான் உணர்ச்சிக்கும் எண்ணத்துக்கும் மனத்துக்கும், நானுக்கும் எண்ணத்துக்கும் நானுக்கும் உணர்ச்சிக்கும், இதுக்கெல்லாம் கேப் வந்ததுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அர்த்தம், சர்வசாதாரணமாக இதில் தான் இருந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், விவகார உலகில் கூட. பொறுமா, அது போய் பாதிக்கும் எதிராளியை. ஒருத்தன் உங்களை வந்து எதிரியாக அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான்னா, இந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டு போனீங்கன்னா அதனுடைய ஃபீல்டு வேறு. ஏன்னா உங்களை உள்ளுக்குள்ளே நீங்கள் எந்த நான்லேயும் இல்லை, சதா இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன ஆகும்? காரண காரியம் இல்லாமல் எதிராளிகிட்டேருந்து உங்கள் மேலே இருந்த பகைமை நீங்கிவிடும். பொறுமா, அப்பேற்பட்ட கவச்சங்கள்லாம் அதில் நடக்குது. ஏன்னா தூக்கத்தில் யார் எதிரி, யார் நண்பன்? என்ன தேசம், என்ன நலிந்த தேசம், எந்த வல்லரசு? ஒன்றுமே கிடையாது. உண்மையில் ஒன்றும் கிடையாது. எல்லாம் மனம், தேசம், காலம், சகலமும் மனம். ஸோ அந்த வெளியில் நடக்கிற
பவித்திரமான உன்னதமான ஒரே ஆன்மீக வழியான தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா இருக்க சுகமோ சுகம், 24/7 இது மறந்துடவே கூடாது. காத்தாலியும் சாய்ந்தரமும் தான் நீங்கள் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? இது சர்வரோக நிவாரணி. நீங்கள் வந்து பேசாத பேச்சுக்கு வந்து எந்த இடையும் போட முடியாதுல்ல, எந்த ரியாக்ஷனும் பண்ணாததுக்கு வந்து எந்த இடையும் போட்டுற முடியாதுல்ல. தப்பு பண்ணுறது, தப்பு பண்ணுறதுன்றதே ரூல்ட் அவுட்டு. அப்படி ஏதானும் மீறி அது நடந்ததுன்னா கூட உடனே உங்களுக்கு தெரியும், எங்கிட்டையும் நான் இல்லை, அவங்கக்கிட்டையும் நான் இல்லை, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. பெட்டர் நான் ஃபஸ்ட்டு போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பொறுமா. பண்ணாத தப்புக்கு கூட மன்னிப்பு கேட்போம். ஏன்னா இந்த நான் பொய் உயிர்னு வேற தெரியும், இதனால் ஒரு லாசம் இல்லை, உயிர் போயிட போகிறது இல்லை. மன்னிப்பு கேட்க சாரி கேட்கறதுனால மன்னிப்பு ஒன்றுமே இல்லை. இன்னும் வலியை கேட்டு முதலே அந்த இஷ்யூவை முடிச்சிருவோம். அவர் மனசில் தாட்டை கண்டினியூ பண்ணவே விட மாட்டோம், அவருக்கும் நல்லது பண்ணுவோம். கரெக்டா? பஞ்சத்தையோ குரோதத்தையோ நீங்கள் சாரி கேட்காட்டி தான் அவர் வச்சுக்கப்படுறாரு. முடிச்சிட்டீங்கன்னா என் வாழ்க்கையெல்லாம் ஏகப்பட்டது நடந்துருச்சு. சும்மா ஒரு ரோடு திருப்பத்தில் மினிமம் 10 கிலோமீட்டரில் ஒரு தெருவில் திரும்புகிறேன் நான் பைக்கில், 10 கிலோமீட்டர் ஸ்பீடு. எனக்கு எப்போவுமே ஃபோர்ஸி பண்ணுவேன், அந்த சைடு என்ன வண்டி வருது, வரத்துக்கு சான்ஸ் உண்டு. 10 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு என்னங்க, ரொம்ப கம்மி. சைக்கிள் கூட 20 கிலோமீட்டரில் போகும், பைக்கில் அப்படி திரும்புகிறேன். அவர் வேகமாக வந்தவர், என்னென்னமோ எண்ணம் உணர்ச்சி, தடக்குன்னு வந்து ஸ்கிட் ஆகிட்டார். அவரே ஸ்கிட் ஆகிட்டார், இடிக்க கூட இல்லை, ஒன்றும் இல்லை. சாரான்னு அப்படி எழுந்து பார்த்தார், ஐ எம் சாரி அப்படின்னு. அவர் தப்புக்கு ஐ எம் சாரி, ஐ எம் சாரி. நல்லா தெரியும் அவர் அவ்வளோ எட்ஜுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ரைட் சைடு எட்ஜுக்கு டேர்னிங்கில் நான் அங்கேருந்து லெஃப்ட் திரும்புகிறேன், பெரிய ரோட்லேருந்து சின்ன சந்துக்கு. சின்ன சந்தில் அவ்வளோ ஸ்பீடு 40 வந்து தடல்னு பிரேக் ட்ரம் அழுத்தினார். அவண்டி அப்படியே தட்டா தட்டான்னு ஆடி அங்கே தான் விழுந்தார். விழுந்து உடனே பார்வை வந்து யார் மேலே பயலாமான்னு பார்க்குது அகத்த, புரியுதா? இது நேரடியான நிகழ்வு. இன்னும் பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி இருப்போம், புரியுதா? கோட்டை மாதிரி ஆகிடும். ஏன்னா எப்படி இருக்கணுமோ அப்படி வைக்கப்படும் எண்ணங்கள் உணர்ச்சிகள். இது நான் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், கேரியர் கோச்சிங்லாம் தானாக வந்துடும். வாழ 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 அனுபவிக்கிறது. எனக்கு மறந்து போச்சு, அவருக்கு லைஃப்பில் பாடம் கிடச்சிது. ஆனால் அது நம்ம தானே போய் கிட்டத்தட்ட இடிக்கிறான் போய் நம்ம தானே ஸ்கிட்டாகி விழுந்தோம், பண்ணது எல்லாமே தப்பு. அவர் ஏன் இப்படி, அவர் ஏன் இப்படி சாரி சொன்னார், சாரி சொன்னார் நினச்சிட்டு இருப்பார். இது எல்லாம் சகஜம். இந்த சாரி சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் குறவு இல்லை, புரியுதுங்களா? என்ன அந்த அந்த ஈகோவை திரும்பி பார்க்க வச்சேன்ல உள்ள. அவர் ஏன் சொன்னார் சாரி, அவர் ஏன் சொன்னார்ன்னு அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி யோசிக்க வைக்கிறது தானே எங்கே இது. இதுதான் உங்கள் காத்தால கேள்வி கூட, உங்கள் பையனுக்கெல்லாம் எப்படி உபதேசம் பண்ணுறது, ஏதா உபதேசம் பண்ணுறதுன்னா, நீங்கள் வாழும் பொழுது ஸ்பான்டேனியஸாக நீங்கள் பண்ணுறீங்க தெரியுமா டீடு, அங்கே உங்கள் நானை ஓ ஆப்வியஸாக அடக்கி நீங்கள் வச்சுங்களேன் ஒரு சுச்சுவேஷன்ஸில், அது பேச்சு மூலமாகவோ செய்கைகள் மூலமாகவோ, புரியுதுங்களா? இன்னொருத்தருக்கு நல்ல அலவன்ஸ் கொடுத்து உணர்ற மாதிரி, புரியுதுங்களா? இந்த இப்போ நான் பண்ண ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கோடி கோடி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது என் லைஃப்பில், புரியுதா? அதுலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கும். அவங்க படப்படப்படன்னு மொபைலில் பேசிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் கோவப்பட்டதில் ஒன்றும் அநியாயம் இல்லை, கரெக்டாக தான் கோவப்பட்டுருக்கீங்க அப்படின்னு ஒன்று அர்த்தம் இல்லாமல் போயிடும் அவங்க கோபத்துக்கு, புரியுதுங்களா? அப்புறம் வந்து அவங்களுக்கு எல்லாருமே மன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மனமே போய் நிறைய ட்ராமா ரிஹர்சல் மாதிரி பார்த்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. தப்பு தப்பாகவே அது பண்ணும், அது ரிஹர்சலை தான் ஆக்சுவலாக வெளில வந்து வாழறாங்க, புரியுதுங்களா? காத்தால் எழுந்து கண்ணாடியில் போய் பார்க்கறதே வந்து இன்றைக்கி எப்படியெல்லாம் இந்த முகத்து மூலமாக ரிஹர்சல் பண்ணி எல்லாரையும் வந்து இது பண்ணலாம், அவங்கள பைத்தியக்காரங்களாங்களாம் நம்மளும் பைத்தியக்காரங்களாங்கலாம், புரியுதா? இது எல்லா முகமூடிகளும் உரித்து எடுக்கப்படுகின்றது. இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் காத்தால பண்ணுறதும் நைட் பண்ணுறதும் பியூராக இருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் இன்னர், இதுதான் வந்து அவுட்டராக இருக்குது.
அதனால தான் கடை உள்ளுந்து தான் சொல்கிறாங்களே தவிர கடை வெளின்னு சொல்லலை கடவுள் பேரை. சரியா? ஓகே, முடிச்சுக்கலாமா? Ha ha ha.